சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக கடந்த காலத்துல நடந்த எல்லா முயற்சிகளையும் எதிர்த்து பிஜேபி போராடி இருக்கு, கோற்று கொடுப்பிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும்னு சொல்லும் போது என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கைம்பெண் மறுமணம் குறித்து என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவர்களுடைய முன்னோர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு இட ஒதுக்கீடு கொடுத்து என்ன சொன்னாங்கன்னு தெரியும். இந்த கமிட்டி ஒரு மாத காலத்திற்குள் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, இந்த இதனால மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதாவது பின்தங்கிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது குறித்து அதை வந்து ஸ்டடி பண்ணுங்க. ஒருவேளை அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல எதனால பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு மாற்று ஏதாவது இருக்கா, அப்படி மாற்று இருந்தா அது சட்டப்படி நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் எது எடுக்கலாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இல்ல கான்ஸ்டிடியூஷனே சொன்னா கூட அது கமிட்டி போடக்கூடாதா? என்னங்க இது, ஒரு கமிட்டி போடுறாங்க, இந்த கமிட்டி சரியும் சொல்லலாம் தப்புன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம். அது முடிவுன்னு வந்த பிறகு அந்த முடிவை ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம். அஞ்சு பேர் கொண்ட நீதிபதி சொன்னாங்கன்னா 9 பேர் கொண்ட நீதிபதியை வச்சு விசாரிங்கன்னு சொல்லலாம். இப்படித்தானே உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் மாறி இருக்கு. இல்ல, கமிட்டி போட்டது தவறுங்கிறது பாஜகவின் வாதம். உயர்நீதிமன்றம் அனுமதி பெற்றீர்களா அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறாங்க. கருணாகராஜன் என்ன சொல்றாரு, எப்படி ஏ கே ராஜன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னே அவர் கேள்வி கேட்கிறாரு. இதை அமைக்கவே கூடாது, சட்டவிரோதம். அவங்களுக்கு முற்போக்கான எல்லா நடவடிக்கைகளும் குறிப்பாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல் பாஜக சங் பரிவார். எனவே சொல்றாங்க, கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பு கனவை நீட் தேர்வை எதிர்ப்பவர்கள் தான் வந்து கெடுக்கிறீங்க, நீட் தேர்வின் மூலமா கிராமப்புற மாணவர்களுக்கு இடம் கிடைக்குது, நீங்க தான் அதை தடுக்கிறீங்கன்னு சொல்றாரு வழக்கு தொடுத்த நாகராஜன். இல்ல, அவர் சொல்லியிருக்காரு, எங்கயாவது டேட்டா கொடுத்திருக்காரா? டேட்டாவை முன்வைங்க சார். நீங்க வந்து என்ன பிரச்சனைனா, ஸ்டடி என்பது என்ன, இதுவரையிலும் நீதிமன்றம் தன் தீர்ப்பை மாற்றுவது என்பதோ அல்லது வந்து நாடாளுமன்றம் தான் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தை 100க்கும் மேற்பட்ட முறைகள் மாற்றி அமைத்திருக்கிறது என்பதோ எதிலிருந்து வருகிறது? அதுக்கு ஆல்டர்னேட் கருத்து இருக்குங்கிறத சொல்றது தானே. நீ விசாரிக்கவே கூடாதுன்னு எப்படிங்க சொல்லுவீங்க? ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நான் என்ன கேட்கிறேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாமா கூடாதா? பிறகு என்ன, அது விமர்சிக்கலாம்ல. அப்போ அந்த விமர்சனம் தமிழ்நாட்டுல இருக்கு, அப்ப காங்கிரீட்டா அதுக்கு மெட்டீரியல் இருக்கான்னு கேக்குறாங்க. இத நீ என்னை பொறுத்தளவில் உயர் நீதிமன்றம் அது ஓரல் அப்சர்வேஷன்னா கூட இப்படி சொன்னது அதீதமோ என்று எனக்கு தோணுகிறது. ஏன்னா நீங்க இந்த கேஸ ஆரம்பத்திலேயே டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிருச்சு, தீர்ப்பு சொல்லிருச்சுங்கிறதுனாலே அதை அதற்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்பது எவ்வளவு சரியானதோ அதே அளவிற்கு அதன் மீதான விமர்சனத்தையும் அதை மாற்றுவதற்கான சட்டப்படியான உரிமையும் எனக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. பல தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து தானே பண்ணுச்சு. முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அங்கிருந்து தானங்க தொடங்குச்சு, தமிழ்நாட்டில இருந்து தானங்க தொடங்குச்சு. நீதிமன்றம் ரத்து பண்ணதைத்தானே இல்ல இல்ல, அப்புறம் நம்ம வந்து சட்டத்தின் மூலமாக இது தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு இருப்பது சரிதான் என்று உருவாக்குனது எப்படி வந்தது? எனவே எந்த சட்டமும் எட்டனல், அது வந்து புனிதம் என்றெல்லாம் பார்க்கப்படல. எல்லா சட்டங்களும் காலத்திற்கேற்றவாறு மாற்றப்பட வேண்டும். இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்று தமிழகம் நினைக்கிறது. எனவே நீதிமன்றம் அநேகமா இதை வந்து திங்கக்கிழமை அவர் சொல்றது மாதிரி திங்கக்கிழமை வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நான் நீதிமன்றம் ரொம்ப தாழ்மையோடு, எனக்கு சட்டப்படியான எந்த ஞானமும் இல்லை என்றாலும் கூட லாஜிக்கலா நான் கேட்கிறேன். ரீசனிங் என்பதுதான் நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடிப்படையே. அதுக்கான தேடலையே கொண்டு நீங்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயமற்ற அணுகுமுறை. அடுத்து நண்பர் சேசாத்ரி இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார்.
அதாவது உச்ச நீதிமன்றம், நான் இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புறேன். தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் மீதான வன்முறை இருக்கு இல்லையா, எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதுல ஏராளமான மாறுதல்களை அதை நீத்து போக செய்வதை உச்ச நீதிமன்றம் செஞ்சது. மக்கள் வந்து போராடினாங்க, ஒவ்வொருத்தரும் கோர்ட்ல வாதாடுவாங்க, சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க, சில பேர் ரோட்டுக்கு வந்தாங்க. உச்ச நீதிமன்றம் மாத்திச்சா இல்லையா? மாத்திச்சுல, தான் கொடுத்ததையே இதை தப்புன்னு தானே சொல்லுச்சு. சரி, இப்படியான முன்னுதாரணங்கள் மேற்கோள்கள் இருக்குன்னு சொல்றீங்க, நல்லது. சட்ட ரீதியான விஷயங்களை பேசும்போது இல்ல அரசியல் உள்நோக்கங்களும் விவாதிக்கப்படுது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இல்ல, சேசாத்திரி என்ன சொன்னாரு, அதாவது இது வந்து பொதுப்பட்டியல் இருக்கு, எனவே உச்ச நீதிமன்ற இது பார்லிமெண்ட் ஒன்றிய அரசாங்கம் சொல்றதுதான் இதுல வந்து நிக்கும் அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன், எங்க மருத்துவம் எந்த பட்டியல்ல இருக்கு? மாநில பட்டியல்ல இருக்கு. அப்போ மாநில பட்டியலுக்கு அடிப்படையா நீங்க மருத்துவ கல்வியை தான் அமைய முடியும். அந்த கல்வியை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல என்னுடைய உரிமையே பாதிக்கிறதாக அமைந்துவிடும். எனவே நீங்க வேற என்ன, வேற எந்த கல்வியில வேணாலும் வச்சுக்கலாம், இதற்கான அடிப்படை இது என்கிற முறையில் இதற்குள்ளும் கூட சட்டப்படியாக கூட மருத்துவம் மாநில பட்டியலில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு அடிப்படையை மத்திய அரசாங்கம் பறித்து கொண்டது என்றால் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது அது கம்பு பாய்ச்சுகிறது என்ற அர்த்தம். அதை அனுமதிக்க கூடாது. நீட் தேர்வு இந்த வருஷம் நடக்குமா இல்லையான்னு யாரும் முடிவு பண்ண முடியும். இந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, கிராமப்புறத்து மாணவர்களும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் 12 வருஷமா படிச்சதுல இருந்து அவங்க படிப்பை எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுது, சட்ட ரீதியா மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுது, அதுல ஒரு நடவடிக்கை எடுக்குது. இந்த திரு சரவணன் சொன்னது இன்னொரு பார்ட்டு என்னன்னா, இந்த வருஷத்தினுடைய பிரத்யேக தன்மையிலிருந்து மத்திய அரசாங்கம் நீட்டு நடத்தக்கூடாதுன்னு தமிழக முதல்வர் கேட்டிருக்காரு. அதுதான் இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்பாக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் இல்லாம இருந்தா கூட மத்திய அரசாங்கம் அதுல பிடிவாதமா தான் இருந்திருக்கும். அப்பவும் கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் அதற்காக சீரியஸா போராடுதா இல்லையா, சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்குதா இல்லையாங்க. இப்ப நீங்க வந்து ஜல்லிக்கட்டு இந்தியா முழுவதுக்கும் உண்டான சட்டம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலக்கு கொடுப்பாங்கன்னு கேட்கலையா? பட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானே விலக்கு இருக்கு. ஸோ இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு மாநிலங்கள் தான் முங்கை எடுக்கும். அப்படி தமிழக அரசாங்கம் இந்த காலத்துல அப்படி ஒரு முங்கை எடுத்திருக்கு. நீங்க இதே விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன், கலைஞர் வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னாலையும் ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு இருந்தது, அது பிளஸ் டூ இருந்ததா, அதுவும் கோர்ட்டுக்கு போய்தானே கரெக்டு, பிளஸ் டூ மதிப்பெண் அடி இதை நடத்தலாம்னு சொன்னாங்களா இல்லையா? இல்ல, அனந்தகிருஷ்ணன் கமிட்டி போட்டு அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கி நீதிமன்றத்திலயும் வழக்கு நடந்தது. சரி, அதுல வந்து நுழைவுத் தேர்வு ரத்துங்கிறத நம்ம அடைஞ்சோம். ஆனா மாநில அளவிலா நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கும் தேசிய அளவுல நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வு ரத்து இல்ல ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு அப்படி வாங்குறதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல் இருக்கு, அது ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமும் இருக்கே. இல்ல சட்ட, அதைத்தான் நான் சொல்றேன், அதுக்குத்தான் நான் ஜல்லிக்கட்டு சட்டத்தை கொண்டு வந்தேன். இந்தியா முழுவதுக்கும் பொருந்துகிற ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி நீங்க மாற்ற முடிஞ்சது? எனவே நீங்க இந்தியா வந்து இப்போ அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களின் ஒன்றியங்கிற கான்செப்ட் வந்து இருக்கு இல்லையா, அதுவே எங்கிருந்து வருதுன்னா, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தேசிய இன மக்கள் ஏற்ற இறக்கமான வளர்ச்சி நிலையில இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல சுதந்திரத்திற்கு முன்னால இருந்து விடுதலைக்கு முன்பு இருந்து இங்க இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு இருந்தது. நீங்க வந்து மண்டல் கமிஷன் அமலாக்கிற காலம் வரையிலும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டே இல்லாத மாநிலங்களும் இருந்தது என்பதை புரிஞ்சுக்குங்க. அதை உணர்ந்த பிறகுதான் நீங்க மராத்தா மாதிரியான கம்யூனிட்டி ஒரு காலகட்டத்துல நாங்களாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராது, நாங்க வந்து அப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் சில மாநிலங்களை பார்த்து பிறகு அவங்க கத்துக்கிட்டாங்க. எனவே பிரச்சனை என்னன்னா, இந்த அரசாங்கம் ரொம்ப நல்ல எண்ணத்தோடு சரியான திசை வழியில் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதோடு இணைந்து நிற்பார்கள். பாஜக அன்னைக்கு சட்டமன்றத்துல சொன்னா கூட, நீங்க எப்போதும் நான் சொல்றேன், பாஜக சூரியன் கிழக்கே உதிக்கிறது என்பதை சொன்னால் கூட நான் 100 முறை செக் பண்ணிட்டு தான் நம்புவேன், எனக்கு தெரிஞ்ச உண்மையா இருந்தா கூட. ஏன்னா பாஜக எந்த காலத்திலும் ரைட் ஏனஸ்டா சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை.
பட் கட்டாயம் நீட்டிலிருந்து விதி விலக்கு பெறுவதை தமிழகம் நிச்சயம் வென்றெடுக்கும்.